ராம், தங்க மீன்கள் அப்படிங்கிறது ராமுக்கு ஒரு தவம்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு தேசிய விருதுகளை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முதல்ல எல்லாருடைய சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமுக்கு. இப்போ விஜய் அவார்ட்ஸ்லேருந்து இன்னொரு அவார்ட், பெஸ்ட் ஃபிலிம் 2013, ராம் எப்படி உணர்கிறார்? இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து மித்ததுக்கெலாம் நாமினி போட்டீங்க, பெஸ்ட் ஃபிலிமுக்கு நாமினி தெரியல, அதனால் என்னென்ன படம் இருந்துச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. ஏதோ சும்மா கொடுத்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் நாமினி போட்டு பண்ணுறேன். ஓகே, The nominees are Xiaomi smartphones, best film. Aamal alarde. Asaiya nenappa. Haridas. Araippu. Enna naalave irukku mudiyileda. என்ன பண்ண வருடங்களாக விஜய் டிவி தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த அவார்ட்ஸ், இந்த அவார்டுக்கு வந்து எங்க நாலு நாளைக்கு மொழி சொல்லிட்டாங்க இந்த அவார்டு எங்களுக்கு தானே. அப்படி சொன்னோன்னா புது ட்ரெஸ் எடுத்து போட்டு போங்க அப்படின்னா, என்னோட நேஷனல் அவார்டுக்கே சப்பையாக தான் போனோம், இதுக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ன்னு கேட்டேன். இல்லை, விஜய் டிவி அவார்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் பார்க்குறாங்க, அதனால் அது அவ்வளோ பெரிய அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேடையை எனக்கு கொடுத்த விஜய் டிவிக்கு நன்றி. ஏன்னா தங்கமீன்களுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப நிறைய மிச்சம் இருக்குது. இப்படி ஒரு 2 கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு மேடையில் நன்றி சொல்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். 4 வருஷம் தேங்கி தேங்கி வந்ததுனால கொஞ்சம் பட்டியல் நீளமாக இருக்கும், அதுக்கு பொறுத்துக்கணும். தங்கமீன்கள் கதை உருவாவதற்கு காரணமாக இருந்த, அந்த கதையை என்னோடு சேர்ந்து எழுதிய என் மகள் ஸ்ரீ சங்கரகோமதி ராம், அப்படி எழுதிய கதையை தயாரிக்க முன்வந்த என்னையே நடிக்க சொன்ன என் நண்பர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன், அவருக்கு ஏகப்பட்ட சிக்கலின் காரணமாக அந்த படத்தை வெளியிட முடியாத போது, தயாரித்து முடிக்க முடியாத போது, அந்த படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டால் ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து டைரக்டர் பாலா, அவரை நான் அண்ணன் கூப்பிடுவேன், அவரோட பரதேசி படம் ரிலீஸ் ஆச்சு, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், உங்களை வந்து பார்த்து அப்படின்னு. என்னன்னு கேட்டார், இல்லை என்னோடய படம் தங்க மீன்கள், அதோட ட்ரெய்லர் உங்கள் படத்தோட சேர்க்கணும், அதுக்கு எதுக்கு நேரில் வந்து பார்க்குற, ட்ரெய்லரை சேர்த்துடலாம், ஜேஎஸ்கேன்னு ஒருத்தர் தான் பரதேசி முழுக்க வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன்னாரு. ஸோ அப்படி கேட்டுட்டு ட்ரெய்லர் போடுறதுக்கு காசு இருக்கா, அதுக்கு தரவான்னு கேட்டார். அப்படி சொன்ன பாலா அண்ணனுக்கும் அன்று முதல் தங்கமீன்களுடைய ட்ரெய்லரை தன்னுடைய பரதேசியில் சேர்த்த ஜேஎஸ்கே சார், அப்புறம் அந்த படத்தை முழுவதுமாக வாங்கி எஞ்சியிருந்த வேலைகளை முடித்து அதை திரைக்கும் கொண்டு வந்து தேசிய விருதிற்கு கொண்டு போய், இந்தியன் பனோரமாவுக்கு கொண்டு போய், இன்னும் நாசிக் புனே நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் கொண்டு போன, இன்றைக்கி என்னுடைய அண்ணன், ஒரு அடுத்த படத்தையும் தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜேஎஸ்கே சார், இவருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். தங்கமீன்களில் வந்து ஒரு அந்த டீசரில் ஒன்று வரும், மகள்கள் கேட்பவற்றை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையை வாழத்தான் அப்பாக்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இந்த படத்தில் என் மகளாக நடித்த செல்லம்மா சாதனா, அவள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்து துபாயில் இருக்கா, நான் எப்போ டிக்கெட் போட்டு கிளம்பி வரணும்னு கேட்டேன், என்னென்னா விஜய் அவார்ட்ஸில் எனக்கு அவார்டு இருக்கும், நான் எப்போ கிளம்பி வரணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், விஜய் அவார்ட்ஸில் குழந்தைகளுக்குன்னு தனி கேட்டகரி கிடையாது, அதெல்லாம் அப்படிலாம் ஒரு அவார்டு இல்லைன்னு சொன்னேன். இல்லை இல்லை, தெய்வ திருமகள் வந்தப்போ அதில் சாராக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று பண்ணாங்க, அப்படி கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா, இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, 3 நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன இருந்துச்சு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை இல்லை அப்படி ஒரு கேட்டகரியே இல்லை அப்படின்னு சொல்லி,
அப்புறம் அவளுக்கு புரிய கேட்ட அப்புறம் நேஷனல் அவார்டு எப்படி கொடுத்தாங்க, நான் சொன்னால் அதோட ஜூரி வேறு, இதோட ஜூரி வேறு. அப்போ இந்தியன் படமா, இந்தியன் படமோட ஜூரி வேறு, இதோட ஜூரி வேறு. அதெல்லாம் நீ குழப்பிக்கக்கூடாது, உனக்கு தான் நேஷனல் அவார்டே கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு வழியாக சமாளித்தேன். நான் விஜய் அவார்ட்ஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் நடத்துறீங்க, அதே மாதிரி உங்களுடைய இந்த அவார்ட் கேட்டகரியில் குழந்தைகளுக்குன்னு ஒரு பிரிவை கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா. அப்புறம் நான் நிறைய பேர் நன்றி சொன்னேன் என் டீமுக்கு, இன்னும் சொல்லேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் கேமராமேன், என்னுடைய எடிட்டர், என்னுடைய சினிமோட்டோகிராஃபர், கூட வேலை பார்த்த எல்லாரும், குறிப்பாக சொல்லணும்னா யுவன், தங்க மீன்களுடைய நிஜ ஹீரோ யுவன் தான். ஏன்னா நேஷனல் அவார்டில் வந்து ஒரு ஓட்டில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் போச்சு. அண்ட் இந்தியன் பனோராமாவில் படம் பார்த்த ஃபாரின் டிரெக்டர்ஸ்லாம் யார் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு கேட்டாங்க, அதே தான் ஹைதராபாத் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடந்துச்சு. ஸோ தங்க மீன்களுக்கு வந்து இசை கொடுத்ததும், அதுக்கு ஒரு முக்கியமாக ஆனந்தையாளிங்கிற பாடல் கொடுத்ததும், நான் யுவனுக்காக இந்த வருடத்தின் இந்தியாவினுடைய தலைசிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களோட நாமினேஷன்லேயும் இல்லாத அந்த ஆனந்தையாளலை ஒரு ரெண்டு வரி போடுற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆனந்தையாழை இருக்கா? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதைவளா கேக்குதடி, தன்னிலை மறந்தே பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதும் அடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறாய். Thank you so much. நன்றி. நன்றி. இந்த தங்க மீன்களுக்கு கிடைத்த மூன்று தேசிய விருதுகள், இந்தியன் பனோரமா, சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நாசிக் ஃபெஸ்டிவல், கனடா, இதெல்லாரும் ஒரு விருது ஒருத்தர் தான் சாரும். அவருக்கு எந்த விருதும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியல, அந்த விருது அவர் வீட்டுக்கு தான் போகணும். அதனால் என்னுடைய நண்பன் இசையமைப்பாளர் யுவன் சங்கராஜாவை நான் மேடை கலைக்கிறேன். Thank you so much. Thank you, Thiru Ram avargale. Thank you, Yuvan Shankar Raja. And thank you to the jury members. Romba romba nandri. Thank you so much for joining us. Thank you, sir. Nandri. Thank you.